ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். சமூகத்திற்கு தேவையான ஒரு நீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. நக்கீரன் அம்பலப்படுத்திய கொடுமை, உறுதியான 10 வருட தண்டனை, ஜெயிலில் அடைக்கப்பட்ட பேராசிரியை, A2 A3 ரிலீஸ் ஆன பின்னணி, விஐபிக்காக சிக்கிய நிர்மலா, டீடைல் ரிப்போர்ட், கவர்னர் பெயரால் கல்லூரி மாணவிகளுக்கு வலை. அவர்கள் 2-3 எதிரிகளுக்கு சாதகமாக புரட்சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் இந்த வழக்கில். இதுல கல்லூரி மாணவிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆடியோ ஆதாரம் எனும் தலைப்பில் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் நிர்மலாதேவி 4 மாணவிகளிடம் கவர்னர் லெவல் விவிஐபி என்று குறிப்பிட்டு பாலியல் தேவைக்காக செல்போனில் பேசிய விவகாரத்தை 2018 ஏப்ரல் 8-10 இதழில் முதன்முதலில் அம்பலப்படுத்தியது நக்கீரன். 2024 மார்ச் 20-22 இதழில் உண்மையை மறைத்த கக்கன் பேத்தி எனும் தலைப்பில் வெளிவந்த கட்டுரையில் நிர்மலாதேவி வழக்கு இறுதி கட்டத்தை எட்டுகிறது என்று நக்கீரனில் குறிப்பிடப்பட்டிருந்தது போலவே, கடந்த 6 வருடங்களாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா விரைவு நீதிமன்றம் நடத்திய விசாரணை முடிவுக்கு வந்து உடல்நலக்குறைவு காரணமாக நிர்மலாதேவி ஆஜராகாத நிலையில் ஏப்ரல் 26 ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பு ஏப்ரல் 29 வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு விவரங்களுக்குள் போவதற்கு முன் நிர்மலாதேவி வழக்கை சற்று பின்னோக்கி பார்ப்போம். அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியின் செயலாளர் ராமசாமி, அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் 16/4/2018 அன்று அளித்த புகாரில், 3ஆம் ஆண்டு இளங்கலை கணிதவியல் வகுப்பில் பயிலும் 6 மாணவிகள் கடந்த 19/3/2018 அன்று கல்லூரி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி புகார் தந்தனர். அதில் கணிதத்துறை உதவி பேராசிரியர் நிர்மலாதேவி அவரது செல்போனிலிருந்து அந்த 6 மாணவிகளின் செல்போனுக்கும் தொடர்ந்து குறுந்தகவல் அனுப்பி வந்ததாகவும், 18/3/2018 அன்று மாணவி ஒருவரது செல்போனுக்கு போன் செய்த நிர்மலாதேவி தவறான முறையில் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தியுள்ளார் என்றும், அவ்வாறு நிர்மலாதேவி சொல்படி நடந்தால் அதிக மதிப்பெண்களோடு அதிக பணமும் கிடைக்கும் என்றும், இது அருமையான வாய்ப்பு, தவறவிட்டால் திரும்ப கிடைக்காது என்றும் பேசியிருந்ததை மாணவிகள் குறிப்பிட்டிருந்தனர். நிர்மலாதேவி தன்னுடைய சுய லாபத்திற்காக மாணவிகளின் படிப்பை பால்படுத்துவதோடு கல்லூரியின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தியதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முறையிட்டிருந்தார் கல்லூரியின் செயலாளர் ராமசாமி. இவ்வழக்கினுள் A1 நிர்மலாதேவியுடன் A2 மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் A3 ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் எவ்வாறு கொண்டு வரப்பட்டனர்? 20/4/2018 முதல் 25/4/2018 வரை 5 நாட்கள் CBCID போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நிர்மலாதேவியிடம் விசாரணை நடத்திய போது முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளை பாலியல் தொழில் செய்ய செல்போன் மூலம் பேசி கட்டாயப்படுத்தினேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். நிர்மலாதேவி, முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், விபச்சார தடுப்பு சட்டம், தொழில்நுட்ப முறைகேடு தடுப்பு பிரிவு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளிவந்தனர். அன்றைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் விசாரணை குழு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலரை அப்போது CBCID SPயாக இருந்த ராஜேஸ்வரி வேண்டுமென்றே விடுவித்ததாக கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் சந்தானம் விசாரணை குழு அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது.
ஸ்ரீவல்லிபுத்தூர் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் இரண்டு கட்டங்களாக 1360 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சாட்சியங்கள் வாதங்கள் என கடந்த 6 ஆண்டுகளாக இவ்வழக்கு நடைபெற்ற நிலையில் பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டைஃபி கணேசன் வழக்கு தொடர்ந்தார். உதவி பேராசிரியர் நிர்மலாதேவி வழக்கில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் மாணவிகள் புகாரளிக்கும் விசாகா கமிட்டிக்கு ஏன் அனுப்பவில்லை, 6 ஆண்டுகளாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காமராஜர் பல்கலைக்கழகத்திடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஜூன் 7ஆம் தேதிக்குள் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. தமிழக அரசு தரப்பில் நிர்மலாதேவி வழக்கில் ஸ்ரீவல்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் ஏப்ரல் 29ஆம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நிர்மலாதேவி வழக்கில் ஏப்ரல் 29ஆம் தேதி என்று ஸ்ரீவல்லிபுத்தூர் மகளிர் விரைவு உயர்நீதிமன்றம் வழங்கிய பரபரப்பான தீர்ப்பில் நிர்மலாதேவி குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டனர். நிர்மலாதேவியை பொறுத்தவரை அவர் மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு நேரடியாக அழைக்காவிட்டாலும் மாணவிகளோடு அவர் பேசியதன் நோக்கம் பாலியல் தொழிலுக்கு ஆசை காட்டி மாணவிகளை அழைப்பதாக இருப்பதாக நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வழக்கில் கல்லூரி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைக்கும் நோக்கத்தோடு நிர்மலாதேவி பேசியிருப்பதை முதன் முதலில் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியது நக்கீரன் என்ற வகையில் இத்தீர்ப்பு நக்கீரனின் புலனாய்வுக்கு கிடைத்த வெற்றியாகும். மேலும் நிர்மலாதேவியால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அது குறித்து வெளியே சொல்வதற்கு அச்சப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் குரலாக ஒலித்தது நமது நக்கீரனே. அம்மாணவிகளுக்கான நீதிக்காக தொடர்ச்சியாக இவ்விவகாரம் குறித்து துணிச்சலான செய்திகளை வெளியிட்டு இதற்காக அரசு அதிகாரத்தின் பல்வேறு அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டது. அந்த வகையில் இந்த தீர்ப்பு நக்கீரனின் நேர்மையான துணிச்சலான செயல்பாட்டுக்கு மற்றொரு மைல்கல்லாகும். இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்டது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரிடம் கேட்டபோது அவர்கள் இருவருமே பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்திருந்தாலும், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவர்களும் அரசு ஊழியர்களாக இருந்தாலும், அவர்கள் இருவருமே பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடையவர்களாக இருப்பதாலும், அவர்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவர்களும் அரசு ஊழியர்களாக இருந்ததாலும், காட்டி கொடுக்க கூடாதென்ற எண்ணத்திலோ வேறு காரணங்களாலோ பிறல் சாட்சியாக மாறிவிட்டார்கள். அதன் காரணமாகவே இவ்விருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எனினும் இவர்களின் விடுதலைக்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும். அப்போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறப்பட்டு தரப்படும் என்றார் உறுதியாக. இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி பகவதி அம்மாள் பேராசிரியர் நிர்மலாதேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக அறிவித்தார். மேலும் 2,45,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து நிர்மலாதேவி பலத்த பாதுகாப்புடன் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.